கடன் தொலை தீர்றதுக்கு என்ன மாதிரி பரிகார முறைகளை ஃபாலோ பண்ணும் சார்? புராண காலங்களில் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தனுங்கிற விஷயத்தை ஒரு வரியாக நமக்கு எதுக்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாகவே அதாவது எவ்வளவு பரிகாரம் பண்ணி எவ்வளவு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கடன் தொகை குறையாமல் இருந்தது அப்படின்னா வார நாட்களில். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஜாதகம், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொரு விதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கான கேள்விகளுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை முதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சி மூலிமா நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வுகள் மூலிமா புரியுது சார். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக அந்த கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே துயரப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு தெருவில் போயிட்டுருக்கும், ஒருத்தவங்க கூட சண்டை இருந்ததுன்னா கூட அவங்க எதிர்க்கு நம்ம போயிடுவோம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடன் வாங்கிட்டு அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். நிமிந்த தலையோடு போகிறவங்க கூட கடன் வாங்கினவங்கள பார்த்தா தலை குனிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இன்னும் தெரு பக்கமே போகாமல் சுற்றிட்டு போகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட கடன் தொல்லை தீர்றதுக்கு என்ன மாதிரி பரிகார முறைகளை ஃபாலோ பண்ணும் சார்? பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது ஒரு மனசால் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு செல்வத்தில் இருந்தாலும் எவ்வளவு ஆள்பலம் இருந்தாலும் எவ்வளவுதான் சொந்த பந்தம் அப்படிங்கிற உறவுகள் அப்படிங்கிற ஒரு உயரிய நிலையில் இருந்தால் கூட கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் சிக்கியிருந்தார் அப்படின்னா அந்த கடன்காரரை பார்க்கும் பொழுது இவரை அறியாமலேயே இவருக்கு ஒரு பணிவு அப்படிங்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துணிவாக இருந்தாலும் கடன்காரரை பார்க்கும் பொழுது தன்னையும் அறியாமல் ஒரு பணிவு வருது அப்படிங்கிறது தான் இயல்பான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புராண காலங்களில் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தனுங்கிற விஷயத்தை ஒரு வரியாக நமக்கு எதுக்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய தகுதியாக இருந்தாலும் ஒருவர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடன்காரரை பார்க்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் இப்போ காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கடன் வாங்குறவர் மரியாதையோடு பேசினார் அப்படிங்கிறத விட, மமதையோடு பேசினார் அப்படிங்கிறத விட, வெகுமானமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அவமானத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. நிறைய குடும்பங்களில் நானே பார்த்துருக்குறேங்க, அதாவது மிக நல்லவராக இருந்துகிட்டு இருப்பார், ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்துகிட்டு இருப்பார், கடுமையான உழைப்பாளியாக இருந்துகிட்டு இருப்பார், இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவோ கரை சேர்த்துறதுக்காகவோ ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கின அவர் வந்து சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிற ஏதோ ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அல்லது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த சரியான தேதி தவறி வரும் பொழுது கடன் கொடுத்தவர் வந்து வெடிகாலையிலேயே, இந்த கடன் கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் டைம்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் கேட்க மாட்டாங்க, வெடிஞ்சும் வெடியாமல் காலை நேரத்திலேயே வந்து உங்களை களங்கப்படுத்துவாங்க அல்லது களங்க வைப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அந்த காலை நேரத்தில் வந்து அதாவது ஒரு சரியான வயசில் மனைவி இருக்கும் பொழுது, பருவ வயசில் மகள் இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை அமைதியாக பேசாமல் அடுத்த வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசி உங்களை தாழ்மைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராக இருந்தாலும் இந்த கடன் வாங்காமல் இருக்கிறத ஒரு பரிகாரமாக சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட பக்கத்து வீட்டுக்கார் நல்லா வாழ்கிறாரு, அவர் முன்னாடி தன்னுடைய மனைவி மக்களை ஓரளவு நல்லா வச்சுக்கோணுங்கிறதுக்காக நம்ம வந்து கை நீட்டி நம்ம வந்து கனிவாக பணிவாக கடன் வாங்கிடுறோம். ஏதோ ஒரு நேரத்தில் கடன் வாங்கி அந்த கடனை வந்து சரியான வகையில் கட்டினா பரவாயில்ல, நிறைய இடங்களில் சரியான நேரத்தில் கடன் கட்ட முடியாமல் இருந்து அல்லது கடனை கட்டினா கூட வட்டிக்கு வட்டி போடக்கூடிய சூழல் ஏற்பட்டு தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கை பணயமாகும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதற்காகத்தான் நீங்கள் வருத்தப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சில வழிபாடுகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஓகே, வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே எளிய வழிபாடுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பண நெருக்கடி இருக்கும், பண நெருக்கடி இருக்கும்போது பெரிய பெரிய ஓமங்கள்லாம் நடத்த சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிலாம் நடத்த முடியாதவங்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் கோவிலுக்கு போகிறது மூலமா செஞ்சுக்கலாம் சார்?
ஹோமங்களை வளர்த்துறோம் அப்படின்னா புகை தான் வளரும், கடன் குறையாது. அல்லது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா வெறும் ஹோமம் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. புகை நுழைய முடியாத இடத்தில் கூட பகை நுழையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பகை அப்படிங்கிறது கடன் வகையில் தான் வரும். கடன் கொடுத்தாலும் கஷ்டம், கடன் வாங்கினாலும் கஷ்டம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கலிகால விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியிருப்போம், எவ்வளவோ வேண்டுதல் வச்சுட்டு இருப்போம், அல்லது எவ்வளவோ வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் செய்து கூட இந்த கடனை கட்ட முடியலையே. அதாவது ஒரு சில நேரங்களில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்தோன்னு நினச்சால் கூட திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்கிறது தான் யதார்த்தமாக வந்துட்டுருக்குது. கடந்த காலங்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து பல கோடி, ஒரு திரைப்படத்திற்கு பல கோடி வந்து கடனாக கொடுக்குற வந்து சில பேர் வந்து எங்கிட்ட வந்து குறிப்பிட்ட தேதி இல்லை, குறிப்பிட்ட நேரம் கேட்பாங்க. எந்த நேரத்தில், அதாவது கடன் வாங்குறவர் அல்லது படம் தயாரிக்கிறவர் இந்த ராசியை சேர்ந்தவர், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர், இந்த தேதியில் பிறந்தவர், அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எந்த நேரத்தில் கடன் கொடுத்தால் அவர் அந்த பணம் வந்து நஷ்டமே ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கடனை திருப்பி கொடுப்பாரு. வாங்கின கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அமைப்பு எந்த நேரம் இருக்குது, இவருக்கு இந்த நேரத்தில் இந்த கடன் கொடுக்கலாமாங்கிற விஷயத்தை அதற்கு கூட ஜாதகம் பார்த்து, நேரம் பார்த்து, நாளிகை பார்த்து, விநாளிகை பார்த்து தான் கடன் கொடுத்தாங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது கடன் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. அப்போ கிடைக்கிற கடனை வந்து நம்ம கால நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது, கிடைச்சா போதும் நம்ம வாங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு நீங்கள் எவ்வளவு பரிகாரம் பண்ணியும் அந்த கடன் தொகை திரும்ப செலுத்த முடியாமல் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே, அதாவது எவ்வளவு பரிகாரம் பண்ணி எவ்வளவு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கடன் தொகை குறையாமல் இருந்தது அப்படின்னா வார நாட்களில் சனிக்கிழமை நாளில் சனிக்கிழமைகளில் பைரவர் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி சனிக்கிழமை பைரவர் சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட அந்த சனிக்கிழமை வந்து தேய்பிறை சனிக்கிழமையாக இருந்தால் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமையாகவும் இருக்கணும், அது தேய்பிறை சனிக்கிழமையாகவும் வந்துட்டு இருக்கணும், அது வந்து பைரவர் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கணுங்க விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சனிக்கிழமை, தேய்பிறை சனிக்கிழமை, அதே மாதிரி பைரவர் சன்னதியில் வழிபாடு அப்படிங்கிற மூன்று விஷயத்துக்கு மேலே இந்த பைரவர் சன்னதி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் இந்த சனிக்கிழமை நாளில் வழிபாடு வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவருக்கு வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்குது சனிக்கிழமை நாளில். அதுவும் கூட தேய்பிறை வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்லேயோ அல்லது தேய்பிறை திதியில் வரக்கூடிய அஷ்டமி திதியிலேயோ இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தேய்பிறையாக இருந்தது, சனிக்கிழமையாக இருந்தது, இப்படியெல்லாம் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தோம், எனக்கு இன்னும் கடன் குறையில அப்படின்னு கவலைப்படுற உங்களுக்கு இதே தேய்பிறை அஷ்டமி நாளில் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய அன்னைக்கு இந்த வால் மிளகுன்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த வால் மிளகுன்னு சொல்லக்கூடிய அந்த வால் மிளகு வந்து ஒரு 48 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம், 200 கிராம் வால் மிளகு வாங்கி அதில் 48 மிளகு மட்டும் வால் மிளகு எண்ணி எடுத்து அதை ஒரு வெள்ளை துணியில் வந்து போட்டு அந்த வெள்ளை துணியை ஒரு முடிச்சு கட்டி அந்த வெள்ளை துணியை வந்து அந்த வெள்ளை பொட்டலத்தை வந்து அந்த வால் மிளகு பொட்டலத்தை வந்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே முக்கி வச்சிடணும். அப்படி முக்கி வைக்கும்பொழுது எப்படி இருக்கும், இந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் நவகிரக சன்னதியில் வந்து எள் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, கொஞ்சம் எள்ளு போட்டிருப்பாங்க வெள்ளை துணியில், அதை முடிஞ்சு அந்த வெள்ளை துணியை வந்து அந்த முடிச்சு பகுதி திரியா விட்டுருப்பாங்க. அதே மாதிரி 48 வால் மிளக வெள்ளை துணியில் முடிஞ்சு ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த வால் மிளகு பொட்டலத்தை போட்டு அந்த பொட்டலத்துடைய முடிச்சு பகுதியை வந்து திரியா வந்து பயன்படுத்தி அதில் வந்து விளக்கேற்றி வச்சிக்கினா போதும். எப்போ அஷ்டமி வரக்கூடிய நாளில், தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை நாளில் இந்த மாதிரி வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வால் மிளகு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து வகை தெரியாமல் திக்கு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன் தொகை குறைந்து, அதாவது அவமானம் அப்படிங்கிறத அடியோடு விலகி வெகுமானம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் பீரிட்டு வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேர்களே, கடன் தொல்லை தீர்றதுக்கான எளிய பரிகாரத்தை இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதே போல நாளைக்கும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.